நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தால் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வெயிட்டிங் கால் வந்தால் நமக்கு ஷோ ஆகாமல் இல்லை டூன் கேட்கும், அது கேட்காமையோ இருந்தால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நான் சொல்ல போகிறேன். இந்த பதிவு பார்த்திங்கன்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கான பதிவு தான் இது. இது வந்து உங்களுக்கும் யூஸ் ஆகும், உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் நீங்களும் சால்வ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எப்படின்னு உங்களுக்கு புரியும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, டயல் பேடில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ண உடனே மேலே பார்த்திங்கன்னா 2 dots இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. என் ஃபோன் பார்த்திங்கன்னா ஓப்போ எப்லான் ப்ரோ. இது பார்த்திங்கன்னா ரியல்மி ஆண்ட்ராய்டு 10, ஆண்ட்ராய்டில் 7லேருந்து 11 வரையும் இருக்கவங்களுக்கு யூஸ் ஆகும். இதில் பார்த்திங்கன்னா கீழே ஷோ பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கெரியர் செட்டிங், கால் செட்டிங்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணி இதில் வந்து உங்களுக்கு எந்த சிம்மில் உங்களுக்கு வெயிட்டிங் கால் வரலையோ. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஃபஸ்ட்டு சிம்மை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கால் வெயிட்டிங் 2வது இருக்கும். இது வந்து உங்களோட எந்த சிம்முக்கு உங்களுக்கு கால் வெயிட்டிங் அந்த இது ப்ராப்ளம் வந்ததோ அது வந்து ஆஃபில் இருந்தால் உடனே ஆன் பண்ணிடுங்க. அப்போ தான் அந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சவுண்டு கேட்கும், ஷோவாகும், கால் வெயிட்டிங் வந்தால் தெரியும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் மாற்றி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கால் வெயிட்டிங் வந்தால் சவுண்டு கேட்காமல் இருக்கும், அது பார்த்திங்கன்னா உங்கள் மொபைல் வந்து சைலண்டில் இருக்கும், அதனால தான் அந்த சவுண்டு உங்களுக்கு கேட்காமல் இருக்கும். எப்பயும் ஃபோன் பேசும்போது நீங்கள் வந்து சைலண்டில் போட்டு பழகாதீங்க, சைலண்ட்லேருந்து எடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட்டோட வரேன். சி யூ, பை பை.